நாங்கள் பங்கு அணிக்கிறோம் என்றால் மருதமருது திருத்தலத்தில் அணிக்கிறோம். இந்த திருத்தலத்தை பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்போ இந்த திருத்தலத்தான் உங்களுக்கு இந்த வழிபோக்கில் காண்பிக்க போகிறேன். மழுதிரியை பேற்றி நான் வணங்கிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொரு கடவுளுமே வந்து எங்களுக்கு சொல்ல வார விடயம் வந்து அன்பும் அமைதியும் ஆனந்தம் மட்டும்தான். ஒவ்வொரு கடவுளும் வந்து எங்களுக்கு ஒரு சரியான விடயத்தை பூர்த்தி எங்களை வாழ்வியல சரியாக நடைமுறைப்படுறதுக்காகத்தான் ஒவ்வொரு கடவுளுமே இருக்கணும். இந்த ஆலயம் அனைவருக்கும் தெரிந்த ஆலயம்தான். இந்த ஆலயம் வந்து தனியாக மன்னர் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து கூட நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போகிற ஒரு இலங்கையில் ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயம் ஒன்று. அந்த ஆலயத்தை தான் நான் வந்துக்கிறேன். நான் ஆலயத்தை போய் வணங்கிட்டு வாரேன். அதே நேரங்களில் இந்த ஆலயங்கள் எவ்வாறு இருக்கின்ற உங்கள் பலவரை தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்களுக்கு சிறு சிறு காணொலியாக நான் பதிவிடுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கும். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இந்த மருதமடு அணையின் வரலாறை நாங்கள் பார்க்கின்ற வழியிலே இது 450 வருடங்களுக்கு மேலாக கடந்து வந்துள்ளது. இது குறிப்பாக நமது மன்னார் மறை மாவட்டத்திலே மருதமடு திருப்பதியிலே எழுந்தருளி இருக்கின்ற மருதமடு அணையை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அணையின் திருச்சிருவமானது 450 வருடங்களை கடந்து இருப்பினும் இவ்வாண்டு 2024 ஜூலை 2 நாங்கள் கொண்டாடிய இந்த நூற்றாண்டு விழா ஜூபிலி விழா என கூறுவார்கள். இந்த ஜூபிலி விழாவானது 1924 ஜூலை 2 அக்காலத்தில் இருந்த திருத்தந்தை அவர்களின் பிரதிநிதியாக இங்கு வந்து கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் அதி உயர் ஆயர் அவர்களால் முடிசூட்டப்பட்டது. அந்த முடியானது சூட்டப்பட்டு 100 விழாக 100 கடந்து இன்று அதாவது 1924 2024 வரை 100 கடந்து இந்த அணியின் திருச்சிருவமானது மணிமுடியை கொண்டு தன்னகத்தை வரும் பல பக்தர்களுக்கு தரிசனங்களை கொடுத்தும் அவர்கள் சுமந்து வரும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர்களது தேவைகளுக்கும் அவர்களது நன்றி பொருத்தனைகளுக்கும் அன்னையானவள் பல்வேறு அருள் வளங்களை கொடுத்து வருகின்றார் என்பதையே இந்த விழா காட்டி வருகின்றது. குறிப்பாக அன்னையின் இந்த அருளானது இந்த தமிழ் மக்களிடையே மட்டுமல்லாது இலங்கை மக்களிடையே மட்டுமல்லாது இது சர்வதேசமும் உள்ள பக்தர்களை கொண்டு காணப்படுகின்றது. பல நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வருகின்றனர். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே கடந்த ஜூபிலி விழாவிற்கு நமது பக்கத்து தேசமான இந்திய தேசத்திலிருந்தும் ஏனைய பல நாடுகளிலிருந்தும் பல பக்தர்கள் இங்கு வந்து தமது நேர்த்திகளை செலுத்தினர். ஒவ்வொரு 25 அதாவது 1924 இருந்து வருகின்ற ஒவ்வொரு 25 ஜூபிலி ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அன்னையின் வருகையானது எமது மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய பல மறை மாவட்டங்களிலும் நிகழ்ந்து வந்துள்ளது. அதையே நாங்கள் கடந்த வருடத்திலும் இந்த வருடத்திலும் 2024 தொடக்க பகுதியிலே அன்னையின் வருகையானது மன்னார் மண்ணிற்கும் யாழ் மண்ணிற்கும் ஏனைய வன்னி பகுதிக்கும் சென்று அன்னையின் தரிசனத்தை மக்கள் பெற நாங்கள் கண்டிருக்கின்றோம். இவ்வாறாகவே அன்னையின் பல தரிசனங்களும் அன்னையின் அருள் வளங்களையும் பெற்ற பக்தர்கள் இன்றும் கூடி அன்னையின் இந்த மருதமடுத்திருப்பதிகளில் பல அருள் வளங்களை தமது அனுபவங்களின் ஊடாக பகிர்ந்து வருகின்றனர். இந்த அனுபவமானது பல விழாக்களின் ஊடாக பகிரப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அன்னையின் இந்த மருதமடுத்திருப்பதிகளில் ஜூலை மாதத்திலும் கொண்டாடப்படுகின்ற அதாவது ஜூலை 2 கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவிலும் ஆவணி மாதம் 15 கொண்டாடப்படுகின்ற இந்த 15 கொண்டாடப்படுகின்ற இந்த திருவிழாவிலும் நாங்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்களை இங்கு காண முடிகின்றது. ஏனைய காலங்களிலும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இருப்பினும் இந்த 2 விழாக்கள் மிக முக்கியமானதாகவும் ஏனைய கத்தோலிக்க திருவிழாவின் வழக்கத்திற்கு ஏற்ப கொண்டாடப்படுகின்ற ஒவ்வொரு கடன் திருநாட்களிலும்
அன்னையின் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். ஆகவே அன்னை மரியாள் மருதமடு தாயாக இருந்து ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும் அன்னையாக விளங்கி வருகின்றால் மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, மக்கள் இனங்களை கடந்து அன்னையானவள் பலருக்கும் தமது அருளை பரிந்து பேசுவதை வழங்கி வருகின்றாள் என்பதை உண்மை. இதை நாம் ஒவ்வொருவரும் வெறுமனே நாங்கள் இதை கேட்டுவிட்டு மட்டும் செல்லாது. வணக்கம். உங்கள் சம்பந்தமா சரி யாருங்க உங்களோட பெயர்கள்? நான் லங்க வங்கியில் என்னை சொந்த கிராமம் தெல்லிப்பளையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொல்லாங்கங்க கிராமம் தான் எனக்கு கிராமம். விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். வந்து வங்கியில் சேர்ந்தது 12 ஜூலை 1956. ஓய்வு பெற்றது செப்டம்பர் 8 1995. 95 ஆரம்பத்தில் சேர்ந்தது யூனியர் கிளாக்க. பிறகு சூப்பர்வைசர் கிரேட் வந்துருந்தது. இப்போ அது வேறு கிரேடில் கிரேட் 4 ஆகிட்டு. சப் அக்கவுண்டர், பென் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் கிளாஸ் 1 கிளாஸ் 2, அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர். அதெல்லாம் மட்டும்தான் இருந்தேன்னா ஒரு ஷார்ட் பீரியடில். ஆக்டிங் ஆப்ரேஷன் மேனேஜர் ப்ரொமிசர் ஆஃபீஸில் இருந்தேன். ஓகே, அப்படி என்ன உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் அந்த கூட இலங்கை வங்கி இருக்குதானே? ஓ, ஆரம்ப காலத்தில் எவ்வாறு இருந்தது? நாங்கள் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எங்களுக்கு சேவை செய்து ஒன்றாக இருந்தது. முக்கியமாக கொழும்புல எல்லாம் எங்களை வங்கி வாடிக்காரர்கள் வச்சிருந்து இருந்ததான் எங்களை வங்கிக்கு நான் சொல்ல மாட்டேன். மற்றதான் அந்த காலத்தில் வங்கி வங்கியோட நேஷனல் ரிலேஸ் பேங்க் இருந்தது, ரிலேஸ் பேங்க் இருந்தது, சார்ட்டர்ட் பேங்க் இருந்தது, கொங்கன் சங்கம் பேங்க் இருந்தது, மெர்கன்டைல் பேங்க் இருந்தது, ஈஸ்டர்ன் பேங்க் இருந்தது. இவ்வளோ வங்கியும் கொழும்புலே செயல்பட்டதால் அதோட போட்டிக்கு எங்களை வங்கியும் செயல்பட்டதால் சில சில வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு கூட இருந்திருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாத இதை பற்றி. ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஆரம்ப கால பகுதியில் தரப்பட்ட சம்பளம் 190 ரூபாய். பஸ் போயிடுற கட்டணம் வாடகைலாம் என்ன அளவில் இருந்தது? வாடகை 60 ரூபாய் 50 ரூபாய் இருக்கும். ஒரு ஒரு அரை அட்டாச் பாத்ரூம் இல்லை, காமன் தான் இருக்கும். 2 பேர் ஷேவ் பண்ணாலும் 2 பேரும் 25-25 ரூபாய். பஸ் ஃபேருக்கு வந்து 20 ரூபாய் இங்கேருந்து போட்டு போகிறது. ட்ரெயினில் போகிறால் ஒரு மந்த்லி டிக்கெட் வந்துனால் 3 ரூபாய் 75. எங்களுக்கு கவர்மெண்ட் சென்ஸுக்கு இன்னும் குறைவு தான். அது எங்களுக்கு தெரியாது, எனக்கு அந்த இது தெரியாது. அதெல்லாம் அதிகமாக நாங்கள் ட்ரெயின்லாம் போகிறோம். சீக்கிரமாக சீவன் சீட்டாக தான் நாங்கள் சீவிக்கலாம் கொடுக்குறோம். சாப்பாடு எல்லாம் ஒரு சைவன் சாப்பாடுனா 60 ரூபாய். மாமிச சாப்பாடுனா மீன் இருந்தால் 1 ரூபாய். அந்த காலங்கள் அந்த காலத்தில் டீ எல்லாம் 10 சதம் தான், பால் டீ பிளெயின் டீ 5 சதம். உங்களோட வேலை முறைமை இருக்குதானே அந்த காலத்தில்? வேலையும் கஷ்டமான வேலை தான். அது அந்த காலத்திலே ஒரு மில்க் ரெஜிமெண்ட் ராமி மாதிரி தான் இருந்தது. பேங்க் சீனியர் கிளர்க்க ஸ்டாஃபே எங்களை வெட்டிக்கிட்டு தான் வேலை வைப்பாங்க. இப்போ எல்லாம் மேனேஜரும் கிளர்க்க ஸ்டாஃபும் க்ளோஸாக மூவ் பண்ணுவாங்களோ. அப்போ அந்த காலத்தில் அது இல்லை. மேனேஜர் அறைகளே இருப்பார். இந்திருக்கா விழுக்கிட்டார்னா பெரிய மினிஸ்டர் பெருமாப்பெல்லாம் பெறுவார். நான் சேர்ந்த சிட்டி ஆஃபீஸ் தான் நம்ம எல்லாம் எப்போ பிறகு ஜோக்ஸி கிளைக்கு போய் ஜோக்சிலேருந்து ப்ரொமோஷனோடு பெட்டாவுக்கு போய், பெட்டாலேருந்து பதுளைக்கு போய், பதுலேருந்து சாவச்சேரி வந்து, சாவச்சேரிலேருந்து கேகேசிக்கு வந்து, கேகேசிலேருந்து பொன்பிட்டுவோ போய், பொன்பிட்டுவோலேருந்து சுனாகம் வந்து, சுனாகத்துலேருந்து மேப்பளையவாடி கொழம்பு ஹெட் ஆஃபீஸ் போய் அங்கே என்ன ஓய்வு பெற்றுதான். ஓகே, நீங்கள் ஓய்வு பெற்று பல வருடங்களாக தானே? ஓ, ஓய்வு பெற்ற பிறகு உங்களோட வங்கியில் நீங்கள் வேலை செஞ்ச நாட்களில் யோசிக்கவும் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையான பிறகு நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ பழகிட்டோம். ஏதாவது ஊழியர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்ல ஒற்றுமையாக சமூக உறவு இருந்தது. ஓகே, இப்போ இந்த சுற்றுலா போகிறீங்களா சேர்ந்து, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம். நாங்கள் பழைய ஊழியர் சந்திக்கக்கூடியதாக இருந்தாலே அதான் 1958 கலவரத்து போது நான் கல்கேசியில் இருந்தேன். அப்போ அங்கே ஆற்றுல ரோட்டில் போகிற எல்லாம் அடித்து கொண்டு இருக்காங்க. நேரத்தில் எனக்கு வீட்டை போகிறக்க என்னோடய பேசிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, தங்கின வீட்டை வந்து இருக்கும் அது என் கூட அப்படியான ஏரியாவில் இருந்து. எனக்கு அப்படி
ஒரு நாள் நான் வெளிக்கடையில் கஸ்டமர் தெரியும் நான் இருந்திருக்கேன். என்னோட ஒரு ஆள் ஒர்க் பண்ண மோட்டோ அல்மீடாங்கு அப்படி காலத்தில் அவன் கொமர்ஷியல் பேங்கில் ஜிஎம் இருந்துருட்டே அவன் அவன் அவரான் என்னை கூடிக்கொண்டு போனார். கூடிக்கொண்டு அவர் மொரட்டோ போடுறான். நான் கல்கியில் வங்கி போனேன். வங்கி போடுறதில்ல நாங்கள் இருந்தாங்க அங்கே வீடுக்கு காலையில் இருந்து உடைச்சி கதவெல்லாம் உடைச்சாச்சு. சமுதசினார் உள்ளே பிறகு நாங்கள் அதிலிருந்து விளக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து சரஸ்வதி கோவிலுக்கு வந்து பிறகு ரோஹி கோவிலுக்கு வந்து கப்பலில் வந்து இங்கே வந்து எஃப்னாலிருந்து இப்போ திரும்பி போனாங்க. அந்த வேலை காலங்களில் இருந்த நெட்வொர்க்குங்களுக்கு போகும் இருக்கணும். ஓ இப்போ அதே நெட்வொர்க் இருக்கு இருக்குது. நான் தொடர்பு இருக்கிறேன். அவங்கள சில ஆக்கள் தொடர்பு இல்லாமல் நான் அவங்களோட கிடையாது டெலிஃபோனில் காட்சி காய்ச்சி போடுறது. ஏன்னா சில இதுக்கு சொல்ல அது செங்கல ஸ்டாஃப் எல்லாம் சில ஆக்கள் நல்லா நல்ல அன்யூனியமாக பிடிக்கணும். ஓகே, உங்கள்ட்ட நான் கேட்குற ஒரு கேள்வி வந்து உங்களோட தனிப்பட்டதாக இருக்கலாம், உங்களோட வாழ்க்கை பயணங்களில் இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் பழையின நட்பு கூட வருதா இல்லை பணம் கூட வருதா இல்லை உறவுகள் கூட வருதா எது உங்களை கூட வந்துன்றிருக்கு அனுபவங்கள்லாம் கூட வந்துன்றிருக்கு எது உங்களுக்கு கூட இன்பத்தை தந்துன்றிருக்கு தொடர்ந்து வந்துன்றிருக்கு நட்பு தான் நட்பு தான் ரெண்டு நட்பு தான். எத்தனை வயது உங்களுக்கு? எனக்கு இப்போ 89 90 வயது ஆக போகுது. 90 வயசுலேயே நீங்கள் நட்புன்னு சொல்கிறீங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.
சுமந்த மாஸ்டர் யாரும் எங்களுடைய பேர் சிவகுருமாசன். நான் உண்ணாவில் மேற்கே பிரபலமாக கொண்டவன். இலங்கை வங்கியில் கடந்த 36 வருஷம் 8 மாதமும் வேலை செய்ய தொழில் புரிந்து தற்பொழுது நான் ஓய்வியம் எடுத்து தற்போது சாதாரணமாக எனது மனைவியுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு பெற்று எவ்வளோ காலமாக? கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகின்றன. ஓகே, இப்போ நீங்கள் வேலை செஞ்ச நாட்கள் இருக்குதானே அந்த நாட்களும், அதே மாதிரி நீங்கள் ஓய்வு பெற்ற 14 வருடங்கள் இருக்குதானே, இதில் எந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குது? ஓய்வு பெற்றது 15 வருடங்களாக இருந்தாலும் அந்த 36 வருஷம் 8 மாதங்களுடைய அந்த காலம் அது ஒரு பொன்னான காலம் என்று தான் நான் சொல்லுவேன். அது அந்த காலத்தை மறக்க முடியாது. நாங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், போர் முகங்கள் சூழலிலும் நாங்கள் கட்டித்தனமாக வேலை செய்து இன்று இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, உங்களை நான் கேட்குற இன்னொரு கல் என்னென்னா வந்து 3 விடயங்கள் நான் குறிப்பிடுறேன். அதில் எந்த விடயங்கள் இப்போ உங்களுக்கு அது ஒரு தூண்டுதலாக அதீத அன்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வந்து நட்பா இல்லாட்டி பணமா இல்லாட்டி உறவுகளா? எனக்கு நட்பு தான் பெருசென்று நான் நினைக்கிறேன். நான் உமது ஊர்களில் நான் என்னுடைய வேலை செய்தது குறைவு. நான் கூட பெரும்பான்மை இனத்தோடு தான் வேலை செய்ய தொழிலை செய்கிறேன். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். நான் உண்மை சொல்லணும், இன்பம் துன்பம் எல்லாத்திலும் உண்டு அனுப்பியவர்கள். அப்படி ஒரு இது இன்று மட்டும் அவருடைய நான் தொடர்பு இன்று மட்டும் தொடர்பு இருக்க அவருடன் நான் ஒவ்வொரு நாளும் அவருடன் நான் தொடர்புகளில் இருப்பேன். அவ்வளவுக்கு அவர்கள் என்னுடன் நல்லொரு இது வாய்ந்தவர்கள். அதாவது எங்களாக்கள் குறைவண்டு அல்ல, எங்களாக்களும் அதே மாதிரி தான். ஆனால் கூட நான் அவருடைய இருந்தபடியே எனக்கு சரியான ஒரு இது அதுதான் உண்மையப்படி எனக்கு முதல் நட்பு. ரெண்டாவது தான் மற்றது பணங்கள் வரும்போகும் அது எங்களுக்கு இது இல்லை. உறவெல்லாம் 2 பட்சம்தான். இந்த காலங்களில் பணங்கள் மோகங்கள் அதிகரித்து காணப்படுது. இருந்தாலும் நாங்கள் பணத்துக்கு பின்பால் போவதில்லை. எங்கள் இருக்கிறத கொண்டு திருத்திப்படக்கூடிய நீங்கள் வந்து இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்றீங்களா உங்களோட வேலை செஞ்ச நண்பர்களுடன், அது உங்களுக்கு எப்படியான உணர்வுகளை தெரியும்? எங்களுக்கு அந்த நாங்கள் இளமையில் எப்படி இருந்தோம், இளமையில் நாங்கள் சைக்கிள் தான் சுற்றுலாவை செய்வோம். இப்போ அப்படி இல்லை, இப்போ வசதிகள்லாம் வந்த போல இப்படி எங்களுடைய ஓய்வூதிய சங்கம் மூலமாக இப்படி 2, 4, 6 மாதத்துக்கு இருக்க இப்படி ஒரு சுற்றுலாக்களை ஒழுங்கு செய்வார்கள். அதிலிருந்து நாங்கள் பங்கு கொண்டு நாங்கள் அந்த ஓவியத்தை நாங்கள் இன்பூரம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நன்றி. ஓகே, ஃபைனலாக வந்து இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துட்டு இந்த வழிபோக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னுடைய தந்தையும் வந்து இலங்கை வங்கியிலான் வேலை செஞ்சவர், வேலை செஞ்சான் எங்களை வளர்த்தி நிலைக்கு ஆளாக்கினவர். அப்போ அவருடைய சுற்றுலான்ற அதை உங்களுக்கு காண்பிக்க வரையில் உங்களோட தந்தையார் வேலை செஞ்சிருப்பேன், சுற்றுலான்ற போவினம் அங்கே வேறு எப்படி இருப்பினம் என்னென்ன விடயங்கள் அவருக்கு பிடித்திருக்கும்னு சொல்லி எங்களை மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தெரிய வராது. என்றால் இப்போ வேலைத்தலங்கள் அவன் அனுபவங்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் பயங்கர குறையுது. இன்றைக்கு வந்து வழிபோக்களை நான் பார்க்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட மற்ற சக ஊழியர்கள் பழகிற விதங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது அவர் அந்த காலங்களில் அவர் வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, எங்களை அனைவருக்குமே எங்களை சிறு வயதிலிருந்து வளர்த்தோர் நிலைக்கு ஆளாக்குவது தந்தை தான். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த பிறகு நாங்கள் கலாச்சாரங்கள் சில சில வழிமுறைகளை கற்றுக்கொண்டு அவர்களை நாங்கள் இப்படி மாறுங்கள் அப்படி மாறுங்கன்னு சொல்வது சரியான விடயம் இல்லை. நானும் சில விடயங்கள் சொல்லிக்கிறேன். இந்த அவர்கள் வந்து தங்களோட வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து எங்களுக்கு உதாரணமாக இருந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் எங்களை வாழ்க்கையில் முன்னறிகிறோம். அவர்களை அவர்களால் வாழ விடணும், நாங்கள் எங்களை வாழ்க்கையை வாழணும். எப்போவுமே அவைக்கு நாங்கள் அன்பை மட்டும்தான் கொடுக்கணும். அறிவுரைன்ற கொடுக்கலாம், ஆனால் தேவைப்படுறவர்களை மட்டும்தான். நிறைய பேர் வந்தவர்களோ வளர்ந்த கையோடு வந்து தந்தைமாருக்கு நிறைய தங்கள் அனுபவங்கள் திரு வாழ்வியல் தத்துவங்கள் நிறைய வந்து பிரசு கொடுக்குறோம். அது இல்லை, அவர்களை சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஓய்வு நாட்களில். உண்மையிலே இந்த மன்னர்களுக்கு நான் வர வேண்டி இருந்தது இப்போ வெளி மாவட்டம் வழிபோக்கம் செய்கிறதுக்காக மன்னருக்கு வர வேண்டியது வந்து இப்படியான ஒரு வழிபோக்கன் அமைந்து அதை நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு உண்மையிலே காரணம் வந்து டான் தமிழொலி தான். அந்த இடத்துல நான் சந்தோஷப்படுறேன். இந்த வழிபோக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வழிபோக்கங்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுடன் வருவது உங்கள் வழிபோக்கன் ஜெயர்மன். நன்றி, வணக்கம்.